வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தொடர்ந்து முயற்சி செய், வெற்றியை உணதாக்கு தமிழா. இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போனா, டிஎன்யுஎஸ்ஆர்பி சைக்காலஜி உளவியல் பாடப்பிரிவில் இருந்து 2007 முதல் 2023 வரை போலீஸ் எஸ்ஐ தேர்வில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தலைப்பு வரைய வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு லாபம் நட்டம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். இப்போ 2022 பேட்டர்ன் மாற்றினதுக்கப்புறம் கூட கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் எத்தனை கொஸ்டின் கேட்டால் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க. அந்த 10 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் மாட்ரேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று இதே கொஸ்டின் அப்படியே கேட்கணும், இல்லைனா இதோட பேட்டரில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்டுதான் வழியே கிடையாது. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கடைக்காரர் ஒரு நாற்காலியை ரூபாய் 325 என்ற விலைக்கு வாங்கி ரூபாய் 350க்கு விற்பனை செய்கிறார் எனில் லாப சதவீதம் எவ்வளவு? ஏன்னா 325 ரூபாய்க்கு வாங்கி 350 ரூபாய்க்கு வித்த லாபம் தான். எவ்வளோ லாபம்? 25 ரூபா லாபம். அது எனக்கு தெரியும், அதை சதவீதத்தில் சொல்ல தெரியணும். ஓகே, லாபம் கேட்டாலும் சரி நட்டம் கேட்டாலும் சரிங்க, ஓகேவா? சதவீதம் கண்டுபிடிக்க ஒரே ஃபார்முலா தான், லாபமாக நட்டமாக நம்ம தான் கண்டுபிடிச்சிக்கணும். வாங்கினத விட அதிகமாக வித்தே அப்படின்னா எனக்கு லாபம், வாங்கினத விட கம்மியாக வைத்தா நட்டும், அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ லாப சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கனா, ஸோ அதே தான், வித்தியாசம் பை அடக்க விலை இன்ட்டு 100. வித்தியாசம்னுக்கு எவ்வளோ? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 25 ரூபா. அடக்க விலை எனக்கு எவ்வளோ? 325 ரூபா இன்ட்டு 100. இப்போ அடிக்கலாம், 25 25, 25 25, மீதி 7 75 3. ஓகேங்களா? இப்போ 100/13, 13 அதே மாதிரி 7/13 91, மீதி 9/13 பான்ஸ் எவ்வளோ? 7/9/13 சதவீதம் லாஸ்ட் ஆப்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோம், வித்தியாசம் சொன்னாலும் சரி லாபம் எவ்வளோ சொன்னாலும் சரி, லாபம் எனக்கு எவ்வளோ? 25 ரூபா தான். அடக்க விலை எவ்வளோ? 325 ரூபா இன்ட்டு 100. ஸோ இப்போ அடித்தனுக்கு எவ்வளோ வருது? 7/9/13 சதவீதம். இதே பேட்டு தான் கொஸ்டின்ஸ் நிறையா கேட்டே இருப்பாங்க. லாப சதவீதம் எவ்வளோ வரும், நட்ட சதவீதம் எவ்வளோ வரும் தான் கொஸ்டின் தான் நிறையாவே கேட்டிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள், பொறுத்துக 2022 போலீஸில் கேட்ட கொஸ்டினை பாருங்கள். விற்பனை விலைன்னு என்ன சார் வரும்? விற்பனை விலைன்னு ஒன்றும் இல்லைங்க, குறித்த விலையிலேருந்து தள்ளுபடி தராங்கல்ல, அவங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, அந்த ரேட்டில் என்ன பண்ணுவாங்க? தள்ளுபடி கொடுப்பாங்க. ஸோ அது தள்ளுபடி போக தான் என்ன பண்ணுவாங்க, அதோட விற்பனை விலையே அங்கே இருக்கும், அப்படி தானே? அப்போ என்ன வரும்? குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி, குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி தான் அது விற்பனை விலை. குறித்த விலைங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, விற்பனை விலையும் தள்ளுபடியும் சேர்ந்து தான் குறித்த விலை. இப்போ தள்ளுபடி கேட்டாங்கன்னா குறித்த விலையிலேருந்து விற்பனை விலை கழிச்சா தள்ளுபடி கிடைக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து நட்டம்னு என்ன சார்? நட்டம்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் வாங்கினதை விட கம்மியாக வித்திர நட்டம். அப்போ அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை, அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை. லாபம் என்ன சார்? லாபம் ஒன்றும் இல்லை, நம்ம வாங்கினதை விட அதிகமாக விற்றோம் அப்போ நம்ம கிடைக்கக்கூடியது லாபம். அப்போ விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. ஓகே, அப்போ அடக்க விலை என்ன சார்? அடக்க விலைன்னா ஒன்றுமே கிடையாதுங்க, நீங்கள் வாங்கிய விலை அந்த பொருள் வாங்குறதுக்காக நீங்கள் கூடுதல் செலவழிச்சிருப்பீங்களா, அதோட செலவுகள். இப்போ வாங்கிய விலை ப்ளஸ் கூடுதல் செலவுகள். அப்போ என்ன ஆன்சர் வரும்? விற்பனை விலை அப்படின்னா குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி, அப்போ 4. அடுத்து நட்டம்னா 1, லாபம்னா 2, அடக்க விலைனா 3. ஆன்சர் 1, 2, 3. எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இப்போலாம் பார்த்தோன்னா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக தியரி பேஸ் பண்ணி 1 or 2 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டுறாங்க. ஸோ அதனால் அதை பொறுத்தும் கொஞ்சம் கொஸ்டின் ஆன்சர் பண்ண ரெடியாக இருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள், 3வது கொஸ்டின். சதுர்விகா, சதுர்விகா 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 50 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை எனக்கு என்ன வரும்? இது 2022 எஸ்ஐ டிபார்ட்மெண்ட்டில் கேட்ட கொஸ்டினை பாருங்கள். 20% தள்ளுபடி தராங்க, அந்த 20% தள்ளுபடி தரதுனால என்ன பண்ணுறாங்க, எனக்கு 50 ரூபா சேமிக்க முடியுது அப்படின்னு யார் சொன்னால்? சதுர்விகா சொல்கிறாங்க. அப்போ 20% எனக்கு எவ்வளோ? 50. அப்போ 20% 50னா அப்போ ரெயின்கோட் அசல் விலை எனக்கு எவ்வளோ இருக்கும்? 100% இருக்குமா? அப்போ 20% 50னா எனக்கு 100% எவ்வளோ வரும்? ஓகே, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சதவீதம் வந்தாலே நேர்மாறல் தலைகீழாக போடணும். அப்போ 100/20 × 50. இப்போ அடித்த எவ்வளோ வரும்? 1 0 1 0 2 10 1 2 2. அப்போ 5 × 50 எனக்கு எவ்வளோ வரும்? 250.
இப்போ சதவீதம்னு வந்துட்டாலே நீங்கள் நேர்மால் கான்செப்டில் போட்டாலே போதும் ஆன்சர் வந்துடும். ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். மருந்தின் விலை ரூபாய் 500, மருந்தின் விலை எவ்வளோ 500, அதனுடைய ஜிஎஸ்டி 5% எனில் மொத்த விலை என்னவாக இருக்கும்? ஸோ 500ங்கிறது என்ன அது 100%. ஸோ மருந்தோட ரேட் 100%. அதுக்கு என்ன பண்ணுங்க, அந்ததுக்கு ஒரு ஜிஎஸ்டி போகிறாங்க, எவ்வளோ 5% போடுறாங்க. அப்போ 100+5 எவ்வளோ வரும், 105. அப்போ 105% எவ்வளோ வரும், அப்போ 105/100×500. கான்செப்ட் புரியுதுங்களா? அதாவது 100% 500, எனக்கு 5% என்ன பண்ணுறேன் ஜிஎஸ்டி போடுறனால மொத்தம் 105% நான் பே பண்ணுவேன். அப்படி தானே? அப்போ 105% எப்படி எழுதலாம், 105/100×500. இப்போ என்னாகும், 2 0க்கு 2 0, அப்போ 105×5 எவ்வளோ வரும், 525. ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். ஒருவர் 5 ரூபாய்க்கு 3 முட்டைகள் வாங்கி, 5 ரூபாய்க்கு 3 முட்டைகள் என்று வாங்கி 12 ரூபாய்க்கு 5 முட்டைகள் என்று விற்கிறார். அவருக்கு மொத்தம் 143 ரூபாய் லாபம் சம்பாதித்தால் அவர் எத்தனை முட்டை வாங்கினார் கேட்குறோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், லாபத்தை வாங்கியதுக்கும் விற்றதுக்கும் உள்ள முட்டையால் வகுத்தப்பனா என்ன கிடைக்கும், நமக்கு எத்தனை முட்டை வாங்கணும் தெரிஞ்சுவோம். ஓகேவா? சரி, மொத்தம் எவ்வளோ லாபம், 143 ரூபாய் லாபம். அப்போ 143 வகுத்தல். ஓகே, இங்கே என்ன பண்ணுறோம், 3 முட்டையை 5 ரூபாய்க்கு வாங்குறோம். 3 முட்டை என்ன பண்ணுறோம், 5 ரூபாய்க்கு வாங்குறேன்னா 1 முட்டை என்ன விலைக்கு வாங்குவேன், 5/3, 5/3. ஓகேவா? 3 முட்டை 5 ரூபாய், அப்போ 1 முட்டை எனக்கு வரும், 5/3 ரூபாய். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 12 ரூபாய்க்கு 5 முட்டை வாங்குறோம். அதாவது 5 முட்டையை 12 ரூபாய்க்கு வாங்கினா நான் 1 முட்டை எவ்வளோக்கு வாங்குவேன், சரி எவ்வளோக்கு விற்பேன், 5 முட்டையை 12 ரூபாய்க்கு விற்கிறோம்ல, அப்போ 1 முட்டை எவ்வளோக்கு விற்போம், 12/5. ஸோ 2 வாங்கினதுக்கும் விற்றுக்குள்ள வித்தியாசம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ கண்டுபிடிக்கலாம், இப்போ என்ன பண்ணால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ எவ்வளோ வரும், ஸோ 143 அப்படியே வச்சுக்கோங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே எவ்வளோ, 25. இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -36/15. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், 143. ஸோ கீழே உள்ளது பின்னம் தானே, அப்போ பின்ன மாதிரி தானே ஆகும், இந்த 15 வந்து மேலே போயிடும், இதோட மதிப்பு வந்து கீழே அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ 15 மேலே போயிடும், 25 36 வித்தியாசம் எவ்வளோ வரும், 11. ஓகேங்களா? சரி, ஏன்னா ஃபஸ்ட்டே 12/5 தான் போட்டுக்கணும், ஏன்னா லாபம் கிடைக்கிதுல. இப்போ 12/5 போடணும், அடுத்து 5/3 போடணும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, முன்னாடி பண்ணால் போட்டாலும் பரவாயில்ல, சரி வரக்கூடிய மதிப்பு ப்ளஸ்லேயே எடுத்துட்டாலே போதும், ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஓகே, படிங்க, 1 11 11, இங்கே 1 11 11, மீதி 3 33 3 11 33. அப்போ 13×15, ஸோ 13×15 எவ்வளோ பார்த்தீங்கன்னா, 195. ஸோ அப்போ எத்தனை முட்டை வாங்கியிருப்பாங்க, 195 முட்டை வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன பண்ணோம், லாபம் எவ்வளோன்னு பார்த்தோம், 143 ரூபாய். எப்போ நமக்கு லாபம் கிடைக்கும், விற்பனை விலையும் விற்பனை விலையோட அடக்க விலை கம்மியாக தான் இருக்கும். அப்போ விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு 12/5 தான் போடும் சார், 12/5 -5/3. ஸோ இப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும்போது இப்படி போட ஆன்சர் வர தான் போகுது. ஓகேங்களா? ஸோ இப்படி போட்டிங்க ஆன்சர் பண்ணுங்க, எவ்வளோ வரும், கீழே 11/15 வரும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 15 மேலே போயிடும், 11 அங்கேயே தான் இருக்கும். ஓகே, அடித்த வளரும், 195 முட்டைகள் வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருளை 20% லாபம் வைத்து ரூபாய் 180க்கு விற்கும்போது அப்பொருளின் அடக்க விலை எனக்கு என்ன இருக்கு? ஓகேவா? ஸோ 20% லாபம் வைக்கிறாங்க, அப்போ பொதுவாக அடக்க விலை 100%, அப்போ இது எவ்வளோ, 120%. அப்போ 120% எனக்கு எவ்வளோ வருது, 180 ரூபாய்க்கு விற்கிறோம். ஓகே, ஒரு அசலுங்கிறது 100%, அதோட 20% லாபம் வச்சு என்ன பண்ணுறாங்க, 180 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ 120% 180 ரூபா, அடக்க விலை எனக்கு எவ்வளோ வரும், 100%. அப்போ எவ்வளோ வரும், அப்போ 120% 180, 100% எனக்கு என்ன வரும், அப்போ சதவீதம்லாம் என்ன சொல்லியிருக்கோம், நேர்மால் தலைகளை போடலாமா, 100/120×180. அப்போ 1 0க்கு 1 0, 2 6 12 3 18, 1 2 52 100. அப்போ 50×3 எவ்வளோ வரும், 150. அப்போ அடக்க விலை எனக்கு எவ்வளோ, 150. ஸோ அவ்வளோதான். ஓகே, அப்போ லாபம்னால் 100லேருந்து கூட்டிக்கிறோம், அப்போ 120%, 180. அப்போ அடக்க விலை 100%, அப்போ 100% எனக்கு என்ன வரும், அவ்வளோதான். கேட்டது கொஸ்டின், ரூபாய் 20க்கு வாங்கப்பட்ட ஒரு பொம்மை ரூபாய் 10க்கு விற்கப்படுவதால் ஏற்படும் நஷ்ட சதவீதம் எவ்வளோ? கண்டிப்பாக நீங்கள் பார்த்துன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க எவ்வளோ வரும். ஓகே, பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், நஷ்ட சதவீதம் கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ நட்டம் எனக்கு 10 ரூபாய் நட்டம் வகுத்தல் எவ்வளோக்கு வாங்கினு 20 ரூபாய்க்கு வாங்கினேன் இன்ட்டு 100. படிக்கலாம், ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ ஓரன் ரெண்டு 50 2 100. அப்போ ஆன்சோலோ 50% நட்டம், 50% நட்டம் அவ்வளோதாங்க. ஸோ அப்போ லாபம் கேட்ட மேலே லாபத்தை போட போகிறோம், நட்டம் கேட்ட நட்டத்தை போட போகிறோம். கீழே வந்து எவ்வளோ வாங்கணுமோ அதுதான் கீழே போடணும் இன்ட்டு 100. ஓகேங்களா, இதே பேஸ் பண்ணி குவிஸ்டின் தான் நிறையாவே கேட்டாங்க, நல்லா ஆன்சர் நல்லா யோசிச்சுக்கோங்க. அப்போ எப்படி வித்தியாசம் பை அடக்கவில்லை இன்ட்டு 100 அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் குவஸ்டின், இந்த குவஸ்டினை பாருங்க, தேனின் தூள் விற்பவர் இரு வகை டீ தூள்களை 5:4 என்ற விகிதத்தில் கலக்கிறார். முதல் தர தேனீ தூளின் கிலோ விலை வந்து பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு ரூபாய் 20, இரண்டாம் ரக தூளின் விலை கிலோ ரூபாய் 30 ஆகும். கலப்படம் செய்த டீ தூளை கிலோ 27.50 என்ற விகிதத்தில் விற்றால் லாப சதவீதத்தை கண்டுபிடிக்கும். அப்போ என்ன பண்ணுறாரு, 5:4 என்ற விகிதத்தில் கலக்கிறாரு. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணுறா, இதை வந்து 5 கிலோவும் இதை வந்து என்ன பண்ணலாம் 4 கிலோவும் கலக்கலாம். அப்போ எவ்வளோ வரும், 1 கிலோ 20 ரூபா, 5 கிலோ எவ்வளோ வரும் 100 ரூபா, இங்கே 1 கிலோ 30 ரூபா, 4 கிலோ எவ்வளோ வரும் 120 ரூபா. ஸோ மொத்தம் எனக்கு எவ்வளோ ஆச்சு, இது ஒரு 5 கிலோ, இது ஒரு 4 கிலோ. ஓகேவா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டீத்தூள் 5 கிலோ, அடுத்த டீத்தூள் 4 கிலோ, இந்த வரை தான் கலக்கிறோம். அப்போ 100 120. ஸோ மொத்தம் எனக்கு எவ்வளோ வரும், 220 ரூபா. எவ்வளோ வரும், 220 ரூபாய்க்கு என்ன பண்ணுறது வாங்கியிருப்பேன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம், அதை விற்க போகிறோம். எப்படி விற்கிறோம், ரெண்டுமே கலக்க போகிறோம், கலந்தான் விற்க போகிறோம். ஓகேவா, நீ தனித்தனியாக விற்ற அப்படின்னா 220 ரூபாய்க்கு விற்பேன். இப்போ என்ன பண்ண, கலப்படம் செய்ய போகிறாங்க. மொத்த எத்தனை கிலோ இருக்குது, 9 கிலோ இருக்குது. நான் 1 கிலோ எவ்வளோக்கு விற்கிறேன், 27 ரூபாய்க்கு விற்க போகிறேன். 1 கிலோ எவ்வளோ, 27 ரூபா. அப்போ 9 கிலோ எனக்கு எவ்வளோ வரும், இப்போ இருக்கும் 27 ரூபா 9. ஸோ அப்போ 0 45க்கு 4 மொத்தம் 63, 67க்கு 6 18 24. ஸோ அப்போ 247 ரூபாய்க்கு விற்பேன். ஸோ அப்போ நான் தனித்தனியாக விற்றுருந்தேன் அப்படின்னா எவ்வளோக்கு விற்க முடியும், 220 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். நான் மொத்தமாக விற்று எவ்வளோக்கு விற்பேன், 247 ரூபாய்க்கு விற்பேன். ஓகேங்களா, ஸோ அப்போ 220 247 ரூபா. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், லாபஸ் ஆகிதான் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் எவ்வளோ, 220 ரூபாய்க்கு தனித்தனியாக வந்து 220 ரூபாய் விற்பேன், மொத்தமாக அது மாதிரி கலந்து விற்றுற வரைக்கும் விற்கிறேன், 247 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போ ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் எவ்வளோ, 27 ரூபா, 27 ரூபா. தனி தனியாக விற்ற எவ்வளோ விற்றுருப்போம், 220 ரூபாய்த்தான் விற்றுருப்பேன் இன்ட்டு 100. ஓகே, இப்போ அடிக்கலாம், 1 0க்கு 1 0. அடுத்து இங்கே அடிக்கலாமா, ஸோ இப்படி அடிக்கலாம், 5 2 10, இங்கே 11 2 22. அடுத்து ஓர் 11 11, 2 11 21 மீதி 5, இங்கே 55 அடித்தோம்னா 5 0. அப்போ 2 5 0. அப்போ ஃபுல்லாக பெருங்கள் வரும், 2.5 பெருக்குன்னா 125. ஓகே, மொத்தமாக பெருக்குவோம், 2.5. ஸோ அப்போ 0 25க்கு 2 10 12. ஸோ என்ன பார்த்தா 12.5. அப்போ ஆன் சொல்ல வரும், 12% எங்கே இருக்குது, 12% 12 1/2%. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டீ தூளை 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ 5 கிலோ, அப்போ 5 கிலோ எவ்வளோக்கு விற்போம், 100 ரூபாய்க்கு விற்போம். இரண்டாவது டீ தூளை 30 ரூபாய்க்கு விற்கிறோம், இங்கே எத்தனை கிலோ, 4 கிலோ. அப்போ 30 ரூபா 4 கிலோ எவ்வளோ வரும், 120 ரூபா. ஸோ ஃபஸ்ட்டு டீ தூளை 100 ரூபாய்க்கும் இரண்டாவது டீ தூளை 120 ரூபாய்க்கு விற்பேன். தனித்தனியாக மொத்தம் எவ்வளோக்கு விற்றுப்பேன், மொத்தம் 220 ரூபாய்த்தான் விற்றுருப்பேன். இப்போ என்ன பண்ணுறேன், ரெண்டு டீ தூளையும் கலந்து 1 கிலோ எவ்வளோக்கு விற்கிறேன், 27 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போ மொத்தம் எனக்கு எத்தனை கிலோ ஆயிடுச்சு, 9 கிலோ. அப்போ 1 கிலோ 27 ரூபானா 9 கிலோ எனக்கு எவ்வளோ வரும், 247 ரூபா. ஓகேங்களா, அப்போ இங்கே 220 ல இருந்து 247 ரூபாய்க்கு எவ்வளோ கூடுச்சுன்னு பார்த்தாலே போதும், லாபஸ்தான் கிடைச்சிடும். ஸோ வித்தியாசம் 27 ரூபா, முதல் மதிப்பு 220 × 100. சரி, எவ்வளோ வரும், 12% வரும். பான்சோலோ 12 12 1/2%. ஓகே, நெக்ஸ்ட் குவஸ்டின், ரகு ஒரு பொம்மையை ரூபாய் 27 ரூபாய்க்கு வாங்கி ரூபாய் 28 60க்கு விற்றால் அவனுடைய லாப சதவீதம் எவ்வளோ. ஓகே, இப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ, அது எனக்கு லாபம் எவ்வளோ, 1 10 தான் எனக்கு லாபம். நான் வாங்கினது எவ்வளோ, 27 ரூபா இன்ட்டு 100. ஓகேவா, இங்கேயும் பாயிண்ட்க்கப்புறம் ரெண்டு நம்பர், இங்கேயும் பாயிண்ட்க்கப்புறம் ரெண்டு நம்பர். ஸோ பாயிண்ட்ங்கிறது மறந்துடு.
ஓகே பாடிங்க, ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, ஃபோர் பதினொன்னா பதினொன்று, ரெண்டு பதினொன்னா இருபத்தி ரெண்டு, மீதி அஞ்சு ஐம்பத்தஞ்சில் அஞ்சு, ஒரு இருபத்தஞ்சா இருபத்தஞ்சு, நாலு இருபத்தஞ்சா நூறு. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 4%. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இப்போ 110, இது 2750. ஏன்னா அங்கே பாயிண்ட்டு இங்கே ரெண்டு நம்பர், இங்கே பாயிண்ட் ரெண்டு நம்பர். ஸோ மேலே 100, கீழே 100 பேருக்குன்னா, ஸோ மூணு நம்பரை மாறிடலாம். ஸோ அந்த கான்செப்ட் தான். ஓகே, ஆன்சர் எவ்வளோ? 4%. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பேனாவை ரூபாய் 220க்கு விற்றதில் 10% லாபம் கிடைத்தது, அதன் வாங்கிய விலை எனக்கு என்ன வரும்? ஓகே, 10% எவ்வளோ லாபம், அப்போ நான் வாங்கினது எவ்வளோ? 100%. அப்போ 100%, 10% லாபம் எவ்வளோ வரும்? 110% தான் எனக்கு எவ்வளோ? 220. நம்ம கேட்டது என்னது? வாங்கிய விலை. வாங்கிய விலை எவ்வளோ? 100%. அப்போ 110% 220னா அப்படி டபுளாக தான் ஆகுது. அப்போ 100% எனக்கு எவ்வளோ வரும்? 200. அவ்வளோதாங்க ஆன்சர் எவ்வளோ? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, நீங்கள் திருப்பி போட்டு கண்டுபிடிச்சு உங்களுக்கு அதே ஆன்சர் போதும். ஓகேங்களா, அப்போ 110லேருந்து ரெண்டு பேருக்கு 220, அப்போ 100லேருந்து ரெண்டு பேருக்குனா 200, அப்போ வாங்கி விலை எனக்கு எவ்வளோ? 200. ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் நம்ம இங்கே பார்த்துருப்போம். ஓகே, லாப நேரத்தில் 10 கொஸ்டின் இருக்கு. இதில் ஒரு ரெண்டு கொஸ்டினை தவிர மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காமனாக ஈஸியாக கேட்க கொஸ்டின் தான். ஸோ இதே ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அந்த ஆன்சர் கரெக்டாக யாவும் வச்சுக்கோங்க. இதே மெத்தட்லையும் போட ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம், லாப் மட்டும் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். கொஸ்டின்ஸ் கேட்குறா அதே மாதிரி பார்த்தோன்னா தியரி பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கொஸ்டின்ஸ் கேட்குறான். சொல்லலாம், எது கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி என்ன பண்ணும், ரெடியாகி போயிடணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.